ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நான் வந்து எங்க பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லி கூகுள் மேப்ல ரொம்ப உக்கரமா தேடிட்டு இருந்தேன். இப்போ கண்ணு அந்த ஹிடன் லேக்னு ஒன்று மாட்டுச்சு. பார்த்தோன்னே ஒரே குஜால இந்த வீக்கெண்ட் போயிட வேண்டிதான். ஹூ ஆர் யூ, ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு டேரெக்டா நேர்லேயே போயிட்டேன். நானும் அந்த மேப் ஃபாலோ பண்ணி அதை அப்படியே வந்து இங்கே எடுத்து வந்து சேர்ந்துட்டேன். கொஞ்சம் உள்ள வரப்பே சந்தேகமாக இருந்துச்சு, உண்மையிலேயே இந்த வழியாக தான் இருக்குமோ அப்படின்னு. அங்கே ஒரு தாத்தா உட்காந்துருந்தார். தாத்தா இப்படி தான் அந்த மலை மேலே ஏறணுமான்னு. ஆமாண்ணார் அவரும். அவர் என்ன காதில் அவர் என்ன ஊஞ்சோ, நான் என்ன சொல்ல புரிஞ்சோ ஒன்றும் தெரில. கடைசியில் வந்து பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு. என்னடா இது, மனுஷனுங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளோ கேவலமாக கேஸ்ட்டுக்கிறான். குப்பையும் அதையும் போட்டு அப்படியே வியந்து பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போனோடனே உள் மனசாச்சு சொல்லிச்சு, உண்மையிலே இது வழியாக தான் மேலே ஏறி போகணுமா அப்படின்ட்டுனு. ஏன்னா சுத்தமாக இது பார்த்தா மேலே ஏறி போகிற வழி மாதிரியே இல்லை மலை மேலே போகிறதுக்கு. இருந்தாலும் திட மனசாக தாத்தா பேச்சை நம்பி போயினே இருந்தேன். சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த துணி தைக்கிற மனுஷங்கிட்ட கேட்டேன். அண்ணா எப்படி நான் இது வழியாக போனால் மேலே போக முடியுமான்னு. நான் போனாப்பா, நேரம் போப்பா அப்படின்னாரு. எனக்கு இன்னும் கூட சந்தேகமாக இருந்துச்சு. நானும் அப்படியே சரி நம்பி போயினே இருந்தேன். மேலே ஆனால் என்னால் பார்க்க முடியுது. ஒரு 10 பேர் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. எப்படி உனக்கு மேலே ஏறினானுங்க? மேலே இந்த பக்கம் மனுஷன் நடந்து போன மாதிரி தடையுமே இல்லையன்றதுதான் என்னோட சந்தேகம். ரெண்டு பேர் சொல்கிறத கேட்டு சரி இப்படி தான் போகணும் போடான்னு சொல்லி நானும் இந்த தண்ணியெலாம் நடந்து இதோ இந்த பாறை மேலே நின்று அழகாக அப்படி அங்கேருந்து அந்த பக்கம் தாண்டலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரி, இந்த தண்ணியும் தாண்டிடுவோம், மேபி இப்படி தான் போகணும் போல் அப்படின்னு நினச்சி. ஆமாம், அது ஏன் கேட்குறீங்க? அதுலேயும் அப்படியே நடந்து போய் இந்த மழை காலத்தில் தண்ணியில் காலை வச்சாலே கசகசன்னு இருக்கும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி தான் போகணும் போல், நான் வாழா வாழ்க்கையை வாழவேன்னு சொல்லி நான் ஏதோ நானும் கற்பனை பண்ணி லூசு மாதிரி இந்த பக்கம் போயின்னு இருந்தேன். அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன், இதுக்கு மேலே போகிறதுக்கு வழியே இல்லை, ஸ்விம்மிங் பண்ணி தான் போகணும் அப்படின்னு. சிறுப்படி, அப்படியே ஒரு செருப்படி பதிவு தோழரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த பக்கம் வழியே இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து கலாச்சிட்டாங்க, அந்த தாத்தாவும் அந்த அண்ணனும். திருப்பி போகிறப்போ அந்த ப்ரோவை கேட்டேன், யோ ப்ரோ என்னையா இது போல அந்த பக்கம் தண்ணியே இல்லைன்னொன்னே. அவர் இதுக்கு மேலே தெரியலன்னா தெரியலன்னு சொல்லியிருக்கலாம். அதை பார்த்தா அப்படியா, அப்போது அந்த பக்கம் போய் இப்போ ஒரு கோயில் இருக்கும், அது வழியாக போயிருங்கப்பா, மேலே போகிறதுக்கு அப்படி தான் போகணும், அப்படி போக முடியாதுன்ட்டாரு. இதை முதலே சொல்லியிருக்க வேண்டியதானயா, பெரிய மனுஷன் துணி துவைக்கிற, எனக்காச்சும் ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தேன், இப்படி ஏமாத்திட்டேன்ற ஒரு இதில். சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வண்டியை திருப்பிக்கிட்டு வேறு பக்கம் போனேன். கொஞ்சம் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோடனே, அப்படியே அந்த தெருவை விட்டு வெளியே வந்தோடனே பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நேர்மையாக, அண்ணே அந்த மலை மேலே ஏறுறது எப்படி அப்படின்னு கேட்டோடனே, அப்படி நேராக போனால் ஒரு கோயில் வரும்பா, அது பக்கத்தில் இருந்து ரைட் திரும்பினா ஒரு சிமெண்ட் ரோடு வரும்னு சொன்னாங்க. அந்த ரோடு இதுதான், இங்கே தான் வந்து விட்டுச்சேன், இதுதான் அந்த ஏரியா. வண்டி அந்த இடத்துல விட்டுட்டு இதுக்கு மேலே நடந்து தான் போகணும். ஸோ இது நடந்து போகிற இடம் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்துச்சு, பட் இட் வாஸ் குட். லேடிஸ் வரீங்க இல்லை ஃபேமிலியாக சில்ட்ரன்ஸோட வரீங்கனாலும் ஏற்ற இடம் தான், ஈஸியாக இருக்கும், ரொம்ப அழகாக மேலே ஏறி போகலாம். எனக்கு இந்த ரெண்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க மேலே போகிற அந்த ஆட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நல்லா போயின்னு இந்த பயணத்தில் முன்னாடி திடீர்னு பார்த்தா அவன் கேங் லீடர் வந்து நின்றுனுக்குறான் வழிபறச்சு. நான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து சுபாவம், அதுவும் இது மாதிரி தனியாகலாம் போகிறப்போலாம் வந்து இதுங்கெலாம் பார்த்தாலே ரொம்ப எனக்கு டர்ராயிரும். எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட போனால் அப்படியே ஜாலியாக கலாச்சிட்டு போயிடுவேன். இதுங்கெலாம் பார்த்தோன்னே அவனும் நவரலை நானும் நவரலை. சார், நானும் ஒரு படி எத்து இப்படி மேலே வைக்கிறேன், கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கிறாப்புல அவர் இடிச்சு விட்டு கீழே வலிக்க விட்டுனா கேமரா நசிங்கணுமா, அதனால் நான் என்ன பண்ண டீசெண்டாக நான் இறங்கி கீழே போயிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஆடை அப்படியே சீட் பண்ணி லைட்டாக மேலே வந்தோடனே இந்த வியூ எனக்கு கிடச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே வந்தோன்னே இந்த அழகான வியூ எனக்கு கிடச்சிச்சு. உண்மையாக சொல்லணும், இட் வாஸ் வெரி ஈஸி டு ட்ரெக் அப். அதனால் கொஞ்சம் மேலே வரதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபேமிலிஸோடு வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்குது. ஆனால் கிட்ஸோடு வரப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுக்கு வேலி இல்லை, பாதுகாப்புலாம் எதுவும் கிடையாது. தூரத்தில் ஏர்போர்ட் தெரிஞ்சிச்சு கண்ணுக்கு, ரொம்ப கம்மியான க்ரௌடு தான். வீக்கெண்ட் அப்போவே பார்த்தீங்கனாலும் ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் கூட்டம் இல்லை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இல்லைனா போர் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வந்து, எனக்கு தெரில. மேபி மேயும் மாடு வீடியோ பார்த்துக்கப்புறம் ஒரு 1 lakh வியூஸ் வந்துச்சுன்னா எல்லாம் இங்கே வந்துருவாங்களோ என்னமோ. இது எங்கே தெரியுதா, நான் ஃபஸ்ட்டு கீழே நடந்து வந்தனே அந்த குப்பை மேட்டுக்கில் நடந்து வந்து அப்படியே மொக்க வாங்கிட்டு போனேன்ல, அங்கே ஆக்சுவலி அது ஸ்பாட்டு தான் போல. 2-3 பேர் 2 ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பார்க்க நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ எனிவே, நீங்கள் உங்களுக்கு அந்த இடம் நடந்து வந்து உங்கள் ஃபோட்டோ எடுக்க பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே எடுக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வியூ இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த வியூக்காகவும் நீங்கள் ஜாலியாக வந்து உட்காந்து சில் பண்ணிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜூஸு இல்லைனா ஸ்நாக்ஸ்லாம் கூட சாப்பிட்டு திருப்பி குப்பையெல்லாம் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போய் அழகாக குப்பை தொட்டில் போட்டு நீங்கள் வீட்டுக்கு ஃபன்னாக போகலாம்.
நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், சன்செட் ஏதாவது பார்க்க முடியுமா? நானும் ஆக்சுவலி ரொம்ப மழை காலம்னால அவ்வளோவா சன்னே கண்ணுக்கு தெரில அங்கேருந்து சன்செட்டை பார்க்குறது அப்படின்னு சொல்லி நானும் அப்படி கிளம்பி போயிட்டேன் பொறுமையாக. ஸோ இட் வாஸ் எ பிளசன்ட் டே ஃபார் மீ. நீங்களும் இது மாதிரி ஒரு பிளசண்ட்டான ஒரு ஈவினிங்காக எங்கேயாவது பக்கத்தில் போர் அடிக்குது, சும்மா பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு நினச்சிங்கன்னா, நங்கநல்லூர் பக்கத்தில் இருக்குது இந்த ஏரியா. ஆக்சுவலி சொல்ல போனால் மூவரசம்பட்டுன்னு சொல்கிறாங்க இந்த ஏரியா பேரை. ஈஸியாக பக்கத்தில் யார்ட்டே கேட்டு போங்க, தனியாக நீங்களே அந்த கூகுள் மேப் பார்த்து போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மொக்க வாங்குறதுக்கு ரெண்டு மூணு சான்சஸ் இருக்குது. பட் எனிவே என் வீடியோ பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேற்கொண்டு தான் டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் 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 என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய குவரிஸ் அண்ட் எனி ரிலேட்டட் டு மேயும் மாடு. ஆல்வேஸ் வெல்கம். டாடா பாய், சி யூ நெக்ஸ்ட் வீக். இன்னொரு ஒரு நெக்ஸ்ட் வீக்கா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் எடுப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ட்ரிப் இருக்குதுங்க, அதுக்குள்ளே மேயும் மாடு இழுத்து முட்டன் மாடு நினச்சிடாதீங்க. ஓகே, டாடா பாய்.